ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று கலியுகம் சார்வரி ஆண்டு பங்குனி மாதம் 7ஆம் நாள் மார்ச் மாதம் 20ஆம் தேதி. இதே நாள் மார்ச் 20 விங் கமாண்டர் ஸ்ரீனிவாசன் பிறந்தார். விமானப்படையிலே மிகப்பெரிய சாதனைகள் செய்தவர் விங் கமாண்டர் ஸ்ரீனிவாசன் ஆகும். சென்னையைச் சேர்ந்தவர், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவராகும். இவர் தந்தை கிருஷ்ணசாமி ஐயங்கார் என்பவர் சுதந்திர போராட்ட வீரராக இருந்திருக்கின்றார். சிறு சிறு பணிகளை செய்து மிக ஏழ்மையான குடும்பம்தான். அப்படி இருக்கின்ற பொழுது தான் இவருடைய 20ஆவது வயதிலே, நம்முடைய விங் கமாண்டர் ஸ்ரீனிவாசனுடைய 20ஆவது வயதிலே தந்தை இறந்து விடுகின்றார். குடும்பம் வறுமையில் வந்த காரணத்தினாலே ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்கின்றார். அப்படி சேர்ந்தாலும் கூட இந்த தேசத்திற்காக பாடுபட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்து வருகின்றது. இவர் விற்பனை துறையில் இருந்த காரணத்தினாலே 1950 ஒரு ரயில் விபத்திலே சிக்கி அதனால் உடல் பாதிக்கப்பட்டு பின்னர் சிகிச்சை பெற்று தேறி வருகின்றார். வந்த பின்னே இவருடைய அதிர்ஷ்டமாக இந்திய விமானப்படைக்கு தேர்வாகி அங்கே இராணுவத்தில் பணி செய்கின்றார். 1962 சீன போர், 1965 பாக் செய்த போர், 1971 வங்கதேசம் உருவாவதற்காக நடந்த போர் ஆகியவற்றிலே மிகப்பெரிய பங்காற்றியவர் விங் கமாண்டர் ஸ்ரீனிவாசன் ஆவார். மிகவும் பாராட்டு பெற்ற இவர் விமானப்படை தளபதியாக இருக்கின்ற பொழுது தான் இவருடைய மூத்த மகன் காது கேளாதவராகவும் வேறு பல சிக்கல் உள்ளவராகவும் அறியவர இவரால் தொடர்ந்து இராணுவத்திலே பணிபுரிய முடியாமல் ஓய்வு பெற்று தன் மகனை கவனித்துக் கொண்டு வருகின்றார். வந்தபோது தான் அவர் புரிகிறது, இன்றைய கல்வி முறையிலே அதற்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு பக்குவமான கல்வி வழிமுறை இல்லை என அறிந்து தானே காது கேளுவதற்கான பள்ளியை ஆரம்பிக்கின்றார். அதுவும் மைசூருக்கு சென்று ஆரம்பிக்கின்றார். அப்படித்தான் நாடு முழுவதுமாக பல்வேறு கிளைகளை உருவாக்கி அதன் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக காது கேளாதவருக்கான பள்ளியை திறந்து அதன் மூலம் எண்ணற்ற மாணவர்களுக்கு கல்வி பணி ஆற்றினார் என்றுதான் நமக்கு குறிப்பு சொல்லுகின்றது. ஆகவே மாநில அரசும், கர்நாடக மாநில அரசும், மத்திய அரசும் இவருடைய சேவையை பாராட்டி பல்வேறு விருதுகளை தந்துள்ளன என்பதை நாம் அறிகின்றோம். அப்படி இருந்தவர் தன்னுடைய 84ஆவது வயதிலே மூப்பு காரணமாக 2009 மறைந்தார். நம்முடைய பாரத நாட்டுக்கு பணியாற்றிய விங் கமாண்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.